அனைவருக்கும் வணக்கம். ஆய கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 2 இயல் 1. இந்த இயல் 1 செய்யுட்பகுதி உரைநடை பகுதி 2 மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை எவ்வாறு வளர்ப்பது, மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் இந்த இயல் அமைந்துள்ளது. அதே போன்று இயல் 1 துணைப்பாட பகுதியிலும் நானும் பறக்கப் போகிறேன் என்ற தலைப்பு மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. நம்ம இப்போ துணைப்பாட பகுதிக்கு போகலாம். நானும் பறக்கப் போகிறேன். அமுதாவும் அமுதாவோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. அப்பா கேட்குறாரு, என்னம்மா செய்கிறாய்? அதற்கு அமுதா சொல்கிறா, அப்பா நான் பறக்கப் போகிறேன். அதற்கு அப்பா சொல்கிறாரு, இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா. அதற்கு அமுதா சொல்கிறா, பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாது அப்பா. அப்பா சொல்கிறாரு, ஓ அதுவா, சொல்கிறேன் வா, தோட்டத்திற்கு போகலாம். இருவரும் தோட்டத்துக்கு போகிறாங்க. பறவைகள் உடலமைப்பு எப்படி உள்ளது என்று பார் என்று அப்பா சொல்கிறாரு. அதற்கு அமுதா சொல்கிறா, படகின் துடுப்பு போல இருக்கிறது அப்பா. அப்பா சொல்கிறது, ம், சரிதான், இதை தூக்கிப்பார் அப்படின்னு ஒரு புறாவெடுத்து அமுதாவோட கையில் கொடுக்குறாரு. அமுதாவும் அதை தூக்கி பார்க்குறா. பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல தோன்றுகிறது, ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே. ஆமாம், பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன, இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அதற்கு அமுதா சொல்கிறா, ஓ அப்படியென்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா? அதற்கு அப்பா சொல்கிறாரு, அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. கையில் இருந்த புறாவை பறக்க விடுறாங்க. பறக்க விட்டு, ஆமாம் அப்பா, அமுதா சொல்கிறா. அதற்கு அப்பா சொல்கிறாரு, பறவைகளின் பின்புறவால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. அமுதா கேட்குறா, ஓ இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா? அப்பா சொல்கிறாரு, ஆம் மகளே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா? அமுதா உடனே, எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா? அப்பா சொல்கிறாரு, சரியாக சொன்னாய், பாராட்டுகள், அவர்களும் உன்னை போல் பறக்க ஆசைப்பட்டவர்கள்தான். அமுதா கேட்குறா, அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள்? அப்பா சொல்கிறாரு, சிறு வயதிலே இருவரும் பறவைகளை பார்ப்பது, பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர். அமுதா சொல்கிறா, அருமை, இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா? அப்பா சொல்கிறாரு, ஆம், ரைட் சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பலமுறை முயற்சி செய்தனர், அனைத்திலும் தோல்வியே, ஆனாலும் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள். அதற்கு அமுதா சொல்கிறா, ஓட்டப்பந்தயத்தில் தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா. அப்பா சொல்கிறாரு, ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். அதற்கு அமுதா சொல்கிறா, அப்போது ரயில் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அதற்கு அப்பா சொல்கிறாரு, அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அமுதா கேட்குறா, அது எப்போது நடந்தது? அப்பா சொல்கிறாரு, 1903 டிசம்பர் 17 12 ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிய தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அதை கேட்ட அமுதா என்ன சொல்கிறா, நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா. உடனே அப்பா சொல்கிறது, நல்லது, முயற்சி செய். ரைட் சகோதரர்கள் கதையை கேட்டதுலேருந்து அமுதாவுக்கும் அறிவியல் சிந்தனை ஊக்கப்படுத்தி விடப்பட்டது. அடுத்து கற்பவை கற்ற பெண். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்க என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டனர்? நூலகத்தில் தேடி படிக்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க நூலகத்துக்கோ அல்லது கையில் உள்ள கைபேசியின் துணையிலோ நீங்கள் ரைட் சகோதரர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்களே கண்டறிந்த எளிய கண்டுபிடிப்பை விளக்கப்படமாக வரைந்து காட்டுங்க. நீங்கள் சிறிதாக கண்டுபிடிச்ச எளிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதை விளக்கப்படமாக வரையலாம். அடுத்து எவரேனும் அறிவியல் அறிஞர் ஒருவரின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாடகமாக நடித்தும் காட்டலாம். கற்பனையாக அறிவியல் புனைக்கதை ஒன்றை எழுதி வகுப்பில் படித்தும் காட்டலாம்.
அடுத்து மதிப்பீடு. வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன? விடை, பறவையை விட அதிக எடையுடன் அமுதா இருப்பதால்தான் அவளால் பறக்க முடியவில்லை என பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணமாகும். திருப்பி சொல்கிறேன், பறவையை விட அதிக எடையுடன் அமுதா இருப்பதால்தான் அவளால் பறக்க முடியவில்லை என பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணமாகும். இரண்டாவது வினா, பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது? விடை, பறவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் எடை குறைவாகவும் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளதால் பறவை பறக்கிறது. இன்னொரு முறை சொல்கிறேன், பறவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் எடை குறைவாகவும் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளதால் பறவை பறக்கிறது. மூன்றாவது வினா, பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார்? விடை, பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் 1. ஓர் வில் ரைட், 2. வில்பர் ரைட் ஆகிய ரைட் சகோதரர்கள் ஆவர். விமானத்தை கண்டுபிடிச்சவங்க இரண்டு பேர் இல்லையா? பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஓர்வில் ரைட், வில்பர் ரைட் ஆகிய ரைட் சகோதரர்கள் ஆவர். இந்த மூன்று வினாவிற்கான விடையையும் நீங்கள் நோட்புக்கில் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.